தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த அருமையான நாளுக்காக கர்த்தர் தந்த இந்த புதிய தினத்திற்காக தேவனை துதிக்கிறேன். உங்கள் அனைவரையும் காண்பதிலும் தேவனுடைய வார்த்தையை பங்கு வைப்பதிலும் கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலையும் நம்மளுடைய தியானத்திற்காக எபேசியர் 3:14 அதனுடைய 14 வசனத்திலிருந்து நாம் படிப்போம். இந்த பாகத்தில் நம்ம வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய குடும்பங்களை பற்றியும் தேவன் நமக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற சில காரியங்களை பற்றியும் அங்கே வந்து அழுத்தத்துடன் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் 14 வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன், ஒரு 3 தொடர்ந்து படிக்கிறேன். இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணமாகிய நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பினாலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து என்று சொல்லி. அதாவது நான் 14-18 வரையான 4 வசனங்களை நான் படித்தேன். அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கிறது பாருங்க. ஐ மீன், ஃபார் திஸ் வெரி ரீசன் ஐ நீல் பிஃபோர் த ஃபாதர் ஃப்ரம் ஹூம் த ஹோல் ஃபேமிலி இன் ஹெவன் அண்ட் ஆன் எர்த் டிரைவ்ஸ் இட்ஸ் நேம். அப்படி என்றால் பூமியிலும் இதன் நிமித்தம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணமாய் இருக்கிறவர். அப்படி என்றால் என்னுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பம், நம்மளுடைய எல்லாருடைய குடும்பங்களாக நம்ம வீட்டிலிருந்து இந்த காலை பணித்துள்ளிய பார்த்து கொண்டு இருக்கிற வேலையில நமது குடும்பங்களுக்கு நாம காரணமாய் இருக்கிறவர் ஆகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி. அப்படி என்றால் பிதாவாம் தேவனை நோக்கி இங்க சொல்கிற காரியம் பாருங்க, முழங்கால் படியிட்டு. அப்படி என்றால் தம்மை தாமே தாழ்த்தி, ஆண்டவரே எங்க குடும்பத்துக்கு நாமத்தின் காரணமா இருக்கிறவாக ஆகிய உமக்கு முன்பதாக நாங்கள் உம்மை நோக்கி முழங்கால் படியிட்டு நாங்கள் வேண்டுகிற காரியம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமை படவும். அப்படி என்றால் தேவனுடைய பரிசுத்த ஆவி நிறைவினாலே நீங்கள் உள்ளான மனுஷன் பலப்பட. அதற்கென்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு தினத்தையும் தரும் பொழுது, ஒவ்வொரு அனுபவத்தையும் தரும் பொழுது, சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கும் பொழுது அதை உள்ளான மனுஷனை பலப்படுத்தும்படி தேவன் தருகிறது என்பதை உணர்ந்து குடும்பங்களாக தனி நபர்களாக தெய்வ சமூகத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரே உள்ளான மனுஷனில் எங்க மனுஷனை பலப்படுத்தும் அப்பா. வெளிப்படையான செழிப்புல சந்தோஷம் உண்டு என்று சொன்னாலும் உள்ளான மனுஷன் பலப்படுத்துவதில் தான் நமக்கு நித்திய நித்திய சந்தோஷம் நமக்கு வந்தடைய சேரும். நாம் பரலோகத்தில் போய் தேவனோடு கூட இருந்து வெண் அங்கி தரித்தவர்களாய் தெய்வ சமூகத்தில் நின்று பரலோகத்தின் சேனைகளோடு கூட சேர்ந்து பிதாவின் சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று கொண்டு ஆட்டுக்குட்டியானவரையும் பிதாவாகிய தேவனையும் தொழுது கொள்ளுகிறார் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும்படித்தானே இந்த வாழ்வில் நாம் வாழும் பொழுது அனுதினமும் தெய்வ கிருபையை நாம் நாடுகிறோம். அதாவது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, கர்த்தாவே நித்திய நித்தியமாய் உம்மோடு கூட இருந்து உம்மை துதிக்கிற ஒரு குடும்பமாய் நாங்கள் இருக்க வேண்டும். அதனால தானே இங்க வசனம் சொல்லுகிறது, உலகத்திலும் பூமியிலும் பரலோகத்திலும் உள்ள எல்லா குடும்பத்திற்கும் நாம காரணமாகிய நம்மளுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. எப்படிப்பட்ட குடும்பங்கள் பாருங்க, பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணமாகி. அப்படி என்றால் என்னை உங்களை உருவாக்கினவர் அவர், இந்த குடும்பங்களை ஸ்தாபித்தவர் அவர். இன்னைக்கு தாய் தகப்பனாக குடும்ப குழந்தைகளாக குடும்பமாய் நம்ம இருக்கிறோம் என்றால் அந்த குடும்பம் என்கிற அந்த அமைப்பை உருவாக்கினவர் அவர். அந்த குடும்பம் நாமும் தரிப்பது அவருடைய கரங்களில் இருந்து. அப்படிப்பட்ட குடும்பம் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கி, பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் சொல்வது, நீங்கள் அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படவும். அப்படி என்றால் உள்ளான மனுஷன் ஜஸ்ட் பலப்பட்டா பத்தாது, வல்லமையாக பலப்படணும்னு சொன்னா வரக்கூடிய கடைசி நாட்களிலே இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியும் அப்படிப்பட்ட காரியங்களும் இந்த உலகத்தில் நிறைவேறும் அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வேலையில நம் ஒவ்வொருவரும் உள்ளான மனுஷனில் நம்ம பலப்பட்டு வல்லமையாய் பலப்பட்டு, அப்படி என்றால் ஆவியின் ஊற்றுதலை நம்ம உணர்ந்து தேவனுடைய வசனத்தின் ஆழங்களை நாம் அறிந்து தெய்வ கிருபையின் ஆழங்களை பெற்று கர்த்தரோடு கூட நடக்குகிற அனுபவத்தை பெறும்படித்தான் இந்த நாளை எனக்கும் உங்களுக்கும் தேவன் தந்திருக்கிறார். இந்த அதிகாலை வேலைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் தரும் பொழுது அது எப்படி நீ உன் வேலையை செய்த, எப்படி நீ உன் பிசினஸ் செய்தங்கிறதை விட த ப்ரையாரிட்டி ஷுட் பி ஆண்டவரே உள்ளான மனுஷன் பலப்படும்படி இன்னொரு நாளை தந்த கிருபைக்காக நன்றி என்று சொல்வோமா? அதுதான் நம்மளுடைய முதல் ப்ரையாரிட்டியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தும்படி
நான் வாழும்படி நீர் தந்த வேலை இது, நான் வாழும்படி நீர் தந்த பிசினஸ் இது, அதற்குள் நான் வாழும்படி தந்த குடும்பம் இது, சபை இது. ஆனால் இதெல்லாம் இருந்தும் உள்ளான மனுஷன் பலப்படவில்லை என்று சொன்னால் தேவனுக்கு முன்பதாக நாம் ஒரு கேள்விக்குறியாக நிற்க வேண்டிய ஒரு கடமையில நம்ம வர தள்ளப்படுவோம். அப்படி வராமல் இருக்கும்படி தானே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் குடும்பத்துக்குள், என் வேலைக்குள், என்னுடைய பிசினஸுக்குள், நான் இருக்கிற சூழ்நிலைக்குள் ஆண்டவரே என்னுடைய உள்ளான மனுஷன் பலப்பட்டு உமக்கென்று சொல்லி நிற்க, உமது கிருபைகளை நான் அறிந்து கொள்ள ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தை, எங்கள் குடும்பத்தின் அங்கத்தினரை, எங்கள் சபையின் அங்கத்தினரை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? அதே போல பாருங்க, அதனுடைய அடுத்த வசனம், அதாவது 17வது வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பினாலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அப்படின்றால் அன்பில் வேரூன்றி, ஏதாவது ஒரு சின்ன காரணம் கொண்டு கூட ஒருத்தர் மேல ஒரு வெறுப்பை வைப்பதுக்கு அல்ல, ஒரு சின்ன உங்களுடைய சூழ்நிலை மாறுவதனால உங்கள் பழைய அன்பு இல்லாமல் போவதற்காக அல்ல, அப்படி ஏதாவது நடந்திருக்கும் என்று சொன்னால் இந்த வேத வார்த்தைக்கு முன்பதாக நம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக நம்ம காணப்படுவோம். யார் மேலேயாவது அன்பு குறைவா இருந்தால், யார் மேலேயாவது ஒரு வெறுப்பின் உணர்ச்சி வந்திருந்தால், யார் மேலேயாவது உங்க மனசுல முதல் இருந்த அந்த அன்பு இல்லாமல் நீங்கள் மாற்றப்பட்டு தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தீங்கன்னா அதை திருத்திக் கொள்ளும்படி தேவன் தருகிற ஒரு நாளாக இந்த நாளை ஏற்றெடுப்போமா? கர்த்தரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே நீர் விரும்புகிற அந்த முழுமையில் ஆவியில் உள்ளான மனுஷன் பலப்படும்படி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், பொருளாதாரமான ஆசீர்வாதங்களை நிறைய நாம் பெற்று இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை இந்த லாக்டவுன் முடிச்சு வரும்பொழுது, மீண்டும் இந்த வேலைகளை ஆரம்பிக்கும் பொழுது பிரயாசங்களின் மத்தியில் நம்ம கடந்து போகலாம். ஆனால் அந்த பிரயாசத்தின் மத்தியில் இருக்கிற வேலையில மற்றவர்களை பார்த்து ஒரு மன எரிச்சலுடன், மன சுழிப்புடன் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது என்று சொன்னால் தேவனுடைய அன்பிற்கான இடத்தை நம்ம இருதயத்தில் நம்ம ஒடுக்கி கொடுக்கவில்லை என்பது அர்த்தம். எவ்வளவு பிரயாசமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, மற்றவர்களை நேசிக்கிறதிலிருந்து கம்மி வராத அளவுக்கு, பரிசுத்தாவியானவரை வேதனைப்படுத்தாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கொண்டு நடத்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருப்பதனால் இந்த காலை வேளையிலே இந்த அருமையான வசனத்தை தேவன் நமக்கு தருகிறார். கர்த்தர் மேல் அன்புள்ளவர்களாய் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். அப்படி என்றால் பூர்ண விசுவாசம் இல்லாத ஒருவனுடைய இருதயத்தில் கிறிஸ்து வாசமாய் இருக்க மாட்டார். திடீரென்று ஒரு நாள் காலையில கண்களை விழித்து எழுந்த உடனே கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார்னு சொல்ற ஏதோ ஒரு போலி, ஒரு மூட நம்பிக்கை அல்ல. உங்களுக்குள் இருக்கிற, உங்க மனசாட்சிக்குள் இருக்கிற அந்த விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாய் இருக்கவும். அப்படி என்றால் என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய செயல், என்னுடைய சிந்தைகள், நான் மற்றவர்களிடம் நான் உரையாடுகிற விதம், மற்றவர்களிடம் நான் என்னுடைய சுபாவங்களை காண்பிக்கிற விதத்துல கிறிஸ்துவை நான் தரித்தவனாய் நான் காண்பிக்கப்படவில்லை என்று சொன்னால் எப்படி கிறிஸ்து எனக்குள் வாசமாய் இருக்க முடியும்? இந்த கால வேளையில தேவன் ஒரு புதிய நாளை தரும் பொழுது, ஆண்டவரே நீர் எனக்குள் வசிக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய சுபாவங்கள் இருக்க, நீர் எனக்குள் வசிக்கிறது உம்முடைய அன்பின் நிறைவை எனக்குள் காண, கர்த்தாவே அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க, அப்பா நீர் வசிக்கிற ஒரு ஆலயமா என்னுடைய சரீரத்தையும் எங்கள் குடும்பத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்வோமா? கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை நிற்கிறவர்கள் ஆகி. அன்பிலே வேரூன்றி, இன்னைக்கு ஒரு நிமிஷம் அந்த வசனத்துக்கு முன்பதாக நின்று கொண்டு இருக்கும் பொழுது, அந்த 17வது வசனத்துக்கு முன்பதாக நின்று கொண்டு இருக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்ப்போமா? அன்பில வேரூன்றி நிற்கிற ஒரு தனி நபராய், அன்பில வேரூன்றி நிற்கிற ஒரு குடும்பமா என்னுடைய குடும்பம் இருக்கிறதா? இல்லை மற்றவர்களை குறித்து குற்றம் சொல்லி, மற்றவர்களை குறை சொல்லி, நமக்கு இன்னைக்கு வந்த கஷ்டத்தை பாருங்க, அந்த டைம்ல யாருமே நமக்கு உதவலைன்னு சொல்லி மற்றவங்களே ஒரு மார்க் போடுற அளவுக்கு நம்ம இருக்கிறோம்னு சொன்னா அன்பில வேரூன்றாதவர்களாய் தெய்வ சமூகத்தில் கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் ஒன்று வரும். இன்னைக்கு ஒரு விசை நம் நம்மை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உம்முடைய அன்பில் வேரூன்றி நிற்க, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில எனக்கு உதவுறதுக்கு மனுஷன் இல்லை என்று சொன்னாலும் கர்த்தாவே உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிற நான் யாரையும் வெறுக்காமல், யாரையும் தூஷிக்காமல், ஒருவரையும் குறை சொல்லாமல், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் அன்பில வேரூன்றி இருக்க, நிலை நிற்க எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. அந்த வசனம் தொடர்ந்து இப்படி சொல்கிறது பாருங்க, 17-18 வசனங்கள், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின், பாருங்க எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட சேர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் அதன் உயரமும் இன்னதென்று உணர்ந்து மற்றவர்களை பற்றி சொல்லி, அப்ரஹாம் அப்படி இருந்தார், யோசேப் இப்படி இருந்தார், ஜோஷுவா இப்படி இருந்தார்னு சொன்ன அவங்க வாழ்வில் அவர்கள் கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளத்தையும் ஆழத்தையும் அகலத்தையும் உணர்ந்தார்.
ஆனால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நாம் உணர வேண்டும் என்றால் கர்த்தர் தந்த இந்த நாளிலே அவர் விரும்புகிற விதமாய் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஆவியில் நிறைந்த வாழ்க்கை, ஆவியில் நிலை நிறுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் மட்டும்தாங்க அவருடைய அன்பின் நீளத்தையும் ஆழத்தையும் நாம் அறிய முடியும். அதுதான் வசனம், இங்கிலீஷ்ல நான் அதை படிக்கிறேன். You may have power together with all the saints, saints என்றால் பரிசுத்தவான்கள், together with all the saints to grasp how wide and how long and how deep and how high the love of Christ is. கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளவு ஆழமும் நீளமும் அகலமும் உயரமும் வாய்ந்தது என்பதை தெரிய வேண்டும் என்றால் அதை பற்றி பேசினவர்களாக இருந்தால் பற்றாது, அதை பெறக்கூடிய அளவுக்கு பரிசுத்தமாய் நம்ம வாழ்ந்தால்தான் அந்த அளவுகள் நம்மளுடைய வாழ்வில் செயல்பட்டு நம்மால் அவருடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் ஆழத்தையும் ருசிக்க முடியும். இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தர் தந்த இந்த புதிய நாள் அவருடைய அன்பின் அளவுகளை நாம் நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில நம்ம உணரும்படியாக, தேவனே என்னுடைய வாழ்வில் அப்பா நீர் ஒரு தருணத்தை தந்ததாக இந்த நாளை நான் ஏற்றெடுக்கிறேன் என்று சொல்லுவோம். God, I realize that this new day is an opportunity for me to realize how deep, how high, how wide and how long is that love that you have for me. அதை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் சூழ்நிலைக்கு அடிமையாக இருக்காமல் நீ அதன் நடுவில் நின்று கொண்டு, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி அந்த நடுவில் நின்று கொண்டு கிறிஸ்து என்கிற அந்த அன்பின் உறவிடத்தை நோக்கி பார்ப்போமா? அதற்காக கர்த்தர் தந்த தானமாகத்தான் இந்த புதிய நாளை தேவன் நம் கைகளில் தந்து இந்த காலையில் இந்த அருமையான வசனத்தையும் தேவன் தந்திருக்கிறார். தேவ அன்புக்குள் வாழ, தேவ அன்பினால் நம்மளுடைய இருதயம் நிறைந்திருக்க, அவருக்குள் நம்ம நிலை நிறுத்தப்பட, இந்த உலகத்தின் எல்லா குடும்பங்களையும் விட பரிசுத்தவான்களுடைய குடும்பத்திற்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசம் இன்னைக்கு நமக்குள் நம் குடும்பத்துக்குள் உண்டா? இன்னைக்கு ஒரு வேலை அதை விரும்புகிற நாம் இன்னைக்கு காலையில கர்த்தர் அதை தர விரும்புகிறார். அதனால அல்லவா இந்த வசனத்தை தேவன் நம்முடைய கைகளில் தந்து நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், and to know that the love that surpasses knowledge, that you may be filled to the measure of all the fullness of God. எதற்காக இந்த அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் நீங்கள் அறியணும்னு அவர் விரும்புகிறார் தெரியுமா? பாருங்க, அதுதான் அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார். எதற்காக என்று சொன்னால், அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறைக்கப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்படி என்றால் எந்த புத்திக்கும் புரியாத அந்த அன்பு, அறிவு கெட்டாத அந்த அன்பு, அதான் வசனம் சொல்கிறது. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அப்படி என்றால் அந்த அன்பை அறிந்து கொள்ளணும்னா நம்ம கொஞ்சம் சாதாரண மனுஷனா இருந்தா பத்தாது. அவருடைய அன்பை அறியணும்னா நீங்கள் வல்லவர்களாக மாற வேண்டும் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வல்லவர் என்றால் பரிசுத்தத்தில் வல்லவர், தெய்வ பயத்தில் வல்லவர், தாழ்மையில் வல்லவர், கர்த்தருடைய கிருபைகளில் வல்லவர். நீங்கள் அந்த அன்பை அறிந்து கொள்ளும்படி வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்பட்டவர்களாகவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு, பாருங்க அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன, அது வேற லெவல். அதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்ப படித்துக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம்னா அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் வேற எங்குமே நம்ம பார்க்க முடியாது. சர்வ சராச்சரத்தையும் படைத்தவர், சர்வமும் அவருடைய சிருஷ்டி, வான மண்டலங்கள், கடலின் ஆழங்கள், பூமியில் உள்ளவைகள், அது மட்டுமல்ல மனுஷனுக்கு இன்னும் தெரியாத நட்சத்திரங்களும் பிளானட்ஸும் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. இத்தனையும் படைத்த தேவனுடைய மகிமையின் அளவை நம்ம அறிந்து கொள்ளணும்னா, தேவனுடைய அந்த அன்பை நம்ம ருசித்துக் கொள்ளணும்னா, அது கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை என் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு காலையில் இந்த புதிய நாளை தந்த தேவனிடத்தில் வந்து நாம் சொல்வோமா, ஆண்டவரே இந்த நாளை அப்பா உமது அன்பின் ஆழத்தையும் உமது அன்பின் உயரத்தையும் உமது அன்பின் நீளத்தையும் கர்த்தாவே உமது அன்பின் அந்த வீதியையும் நான் அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாருங்கப்பா. ஐ நீட் டு நோ த ஹைட், ஐ நீட் டு நோ த டெப்த், ஐ நீட் டு நோ த லெங்த் லார்ட், ஐ நீட் டு நோ எவ்ரி டைமென்ஷன் ஆஃப் யுவர் லவ். உமது அன்பின் ஒவ்வொரு டைமென்ஷன் நான் உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் சொல்லுவோம். ஆண்டவரே இதை அறிந்து கொள்ளும்படி எங்கள் குடும்பங்களை மாற்றுங்கப்பா, இதை அறிந்து கொள்ளும்படி பரிசுத்தவான்களாய் வாழ ஒரு பரிசுத்த வாஞ்சை எங்களுடைய இருதயங்களில் தாரும். தேவனே உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும் என்று சொல்லி, தேவனே உம்முடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்து கொள்ளும்படி கிருபையினால் எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் இந்த அதிகாலை வேலைக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போமா? இந்த காலை வேலை ஆண்டவரே உமது அன்புக்குள் எங்களை வழி நடத்தும் அப்பா. வானத்திலும் பூமியிலும் உள்ள சர்வ குடும்பங்களும் உம்மிடமிருந்து அந்த நாமங்களை பெறுகிறாரே, அப்படிப்பட்ட ஒரு நாமம் எங்கள் குடும்பமும் பெறும்படி இந்த நாளில் ஒரு பாக்கியத்தை எங்கள் குடும்பத்துக்கு தாங்காண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை சற்று தாழ்த்துவோமா? எங்கள் அன்பின் தேவனே கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இன்றும் காலையில் நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான
அந்த வசனத்துக்காய் அந்த ஜீவ அப்பத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உமது அன்பின் ஆழத்தையும் உயரத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் அறிந்து கொள்ளும் அளவுக்கும் கர்த்தாவே வல்லவர்களாக நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ, பரிசுத்தவான்களாய் வாழ எங்கள் வாழ்வில் கிருபைகளை தாரும் அப்பா. உம்முடைய வசனத்தை படிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, இன்று காலை நீர் எங்களுக்கு அதை சொல்லி தரும்பொழுது அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே உம்முடைய அன்பை உணரக்கூடிய தகுதிக்குள் நாங்கள் வளர்ந்து வர கிருபை தாருங்கப்பா. யார் யாரிடமோ அது இருந்தது என்று சொல்லல, செயின்ஸ் என்று சொல்லி நீங்கள் எங்களை அழைக்கிறீரே அப்பா. அப்படி என்றால் பரிசுத்தவான்களாய் வாழ அப்பா. உம்முடைய அந்த அழைப்புக்கு ஏற்ப அந்த வசனத்தில் நீர் குறிப்பிட்ட பிரகாரமாய் வாழ எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் உம்முடைய கரங்களில் தருகிறோம். இந்த அதிகாலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தந்த இந்த ஜீவ வார்த்தைக்காய் நன்றி. உம்முடைய அன்பை உணர எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள் குறைகள் இருக்கும் என்றால் மன்னிங்க ஆண்டவரே, அந்த குறைகளை நிவர்த்தியாக்கி உம்முடைய அன்பின் பரிபூர்ணத்தில் எங்களை நிரப்புங்க அப்பா. நாங்கள் யாரையும் கணக்கு போடாமல், யாரையும் குற்றம் சொல்லாமல், ஒருவரையும் தூஷிக்காமல் கர்த்தாவே தேவனுக்கு முன்பதாக கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கர்த்தாவே அன்பினால் நிறைந்து மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தக்கூடியவர்களாய் வாழ கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்கிறோம். உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டறிலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மேயாகவே தேவன் தாமே இந்த இனிமையான நாளில் நம்மை ஆசீர்வதித்து அவர் அன்பில் நடக்க நமக்கு கிருபை தருவராக. கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.